அப்பவே வேண்டான்னு சொன்னேன். ஷின்சோ, டிங் டிங். ஓ திருடா, இல்ல தப்பிச்சு போறானு பாக்குறியா? விட மாட்டேன். அவனை சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக், டிங் டிங் டிங். முடியாது. இந்த டெக்னிக்க நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும் நினைச்சினா உன் வில் பவரால அவங்களை முழுசா போகஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்கேன்னா. டிங் டிங். யாருது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்? உனக்கு இத கத்துக்கணும் வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதியவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கையும் வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்மளால முடியாதா? இத மட்டும் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டா நாய்க்குட்டி சில மாதிரி நிக்குது பாத்தியா? என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3
பாட்டியாட்டியோ இந்த ஈகா நிஞ்சாவல சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன சொன்ன? அவசரப்பட்டு வாய் விடாத சென்சோ, பின்னால நீ மாட்டிக்குவ சொல்லிட்ட. அதோ பாரு கெனிச்சி வரா, உன்னோட நிஞ்சா டெக்னிக்கா அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலயா? தெரிய மாட்டேன், நிஞ்சா டெக்னிக் தெரிய மாதிரி மாறி. சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா. இமக்கா எங்கயாவது கீழே விழுப்புற, அதுக்கப்புறம் அவன் கூட வண்டியில போகவே மாட்டேன். என்ன பண்ணா கெஞ்சி நார்மலா மாறுவான்? என்கிட்ட போய் கேக்குறியா சென்சு? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிகோ கேளுச்சு, நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குவிரல் டெக்னிக், டிங் டிங்.
டிங் 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 டிங். டிங் டிங். கலியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா. எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டம்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடுயோ தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். கெமுவாக்கி தப்புக்கு கெனிச்சி திட்டு வாங்கினான். டிங் டிங். ஆண்டி, நான் தான் கெமு மாக்கி வந்திருக்கேன். நீங்க பாட்டி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி உள்ள வா. சரிங்க ஆண்டி, கெனிச்சி என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே, உள்ள வா கெமு மாக்கி. கண்டிப்பா ஆண்டி. கெனிச்சி அந்த கெமு மாக்கி வந்திருக்கான். ஐயோ, அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல. அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இத பார் கெனிச்சி, அப்படி எல்லாம் பேச கூடாது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல. கெமு மாக்கி உன் ஃப்ரெண்ட் தானே? ஆமா ஆமா. கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஆமா, கெனிச்சி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீ தானே? கெனிச்சி, ஓ ஃப்ரெண்ட் கெமமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ, உடைஞ்சிட்டீங்களா? ஐயோ, உடைஞ்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனா என்ன நினைப்பாங்க? இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும். கியோ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நம்ம எங்க இருக்கணும் பாருக்கியோ, அதை வச்சு நாம ஓட்டிடலாம் சீக்கிரம். நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எப்படியாவது இதை ஓட்டிடலாம். எங்க காணோம்? ஓகே, ஓட்டிக்கிச்சே. ஏய் யூமிகா வந்துட்டியா? உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. கலக்குறப்போ ஆஹா, அதுலயா பண்றாங்க? மாட்ட போறேன், உடைய போகுது. எனக்கு தெரியும், நிறைய பேரு நீங்க டீ போடுறத பத்தி பெருமையா பேசிருக்காங்க. ரொம்ப சீன் போடுறானே. அது மட்டும் இல்ல ஆண்டி, உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு. ஓ, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி. இல்ல, முதல்ல நான் தான் குடிச்சேன். ஏய், இல்ல, நான் முதல்ல எனக்கு தான கொடுத்தாங்க. நீ எதுக்கு இத எடுக்கற? குடி. கெனிச்சி, தயவு செஞ்சு அழாத கெனிச்சி. அழறதுனால நடந்தது எதுவும் மாறாதுல்ல. நான் சொல்றத கேளு. அழுகிய நிறுத்து முதல்ல. என்ன இது? என்னால நம்பவே முடியலையே. இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே. டிங் டிங். யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் இத தொட்ட உடனே இது ரெண்டா உடஞ்சு போயிருக்கு. அம்மா நீ தான் உடைச்சேன்னு நினைச்சு உன்ன திட்டிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ பொய் சொல்லிருப்ப. யாரது? நான் நரகலோகத்தை சேர்ந்தவன்.
இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீதானே, மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மைய சொல்லிட்டு வா. இல்ல இல்ல, அத நாங்க உடைக்கல. நம்ம என்கிட்டயே போய் சொல்றியா? உன்ன என்ன பண்ண போறேன் பாரு. என்ன போயிடுச்சாக்கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணி வாய்ஸ மாத்தி பேசிருக்காங்க கியோ. யார் இது? வெளியில வா. நினைச்ச நீதானா அது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி. எங்க ஓடுற கெமமாக்கி? நில்லு, மரியாதையா நில்லு கெமமாக்கி. இது தால உன்னைய அடிக்கிறேன் பார். டிங் 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 டிங். உன்ன விட மாட்டேன். டிங் டிங் டிங். எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அவனால கண்டுபிடிக்கவே முடியாது கியோ. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? டிங் டிங். இன்னைக்கு உங்களுக்கு சங்குதாண்டி. இதுக்கும் அடங்கலன்னா இந்த புடி. இந்த அடிக்கு நீ வெள்ள வந்தே ஆகணும். விட்டு அத நான் தான் பண்ண. என்ன மன்னிச்சிரு விட்டு. அப்போ அன்னைக்கு அந்த கப்ப உடைச்சது நீதானே கெமமாக்கி? நான் கெனிச்சுதான் உடைச்சான்னு நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி ஆண்டி, அந்த கப்ப நான் தான் உடைச்சேன். நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல. இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். டிங் டிங். கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்துல மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை திறங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கதவை திறங்க. ஐயோ, வெம்மடியா தூங்க விடுங்கப்பா. என்னது இது? இங்கதான் பால் இருக்கும். போட்டுக்கிட்டு கிளம்புற வழிய பாரு. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாகி இல்ல? ஐயோ, அந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட்டு, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்ளோ அழகான பூனைக்குட்டி யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யாரு இப்படி செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பனைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அந்த குழந்தை போய் அழ வச்சிட்டீங்க. இங்க பேரு உன்னை இனிமே நான் அழ வைக்க மாட்டேன். பாட்டு பாடுறேன். உன்னை வெள்ளாவே வச்சு தமிழ் தான. என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க.
நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா, பூனை குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, என்ன போலீஸ் நீங்க? இல்ல இல்ல, அதாவது இபிகோ செக்ஷன் நாம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி, பூனை குட்டி கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமான்னு பாக்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா, என்னப்பா அது இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனை குட்டி எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க? தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனை குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ். அப்பனா இந்த பூனை குட்டி வேற ஊர்ல இருந்துதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டியை நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்னேன், பெங்காலியே சொன்னேன். அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனச்சி. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்டுல என் பூனைக்குட்டிய மறந்து வச்சிட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பூனைக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பூனைக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையில அடிச்சிட்டா. என் பூனைக்குட்டி இங்க தான் இருக்கா? வா வா வா, வந்து வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பூனைக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசுல நினைக்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவரு தாச்சே, நம்ம குடுத்து தானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னா எனக்கு இந்த பூனைக்குட்டி பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடுச்சு குண்டா. அப்பா கோபப்படாத, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க, அதனால இங்க வராத குண்டா. ரொம்ப நன்றிங்க, நான் கிளம்புறேன். பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது, இந்த கியூ ஏன் இப்படி பண்றான்? யூமிகோ, நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ இப்ப தப்ப முடியாது. இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள அந்த யூமிகோ எங்க போயிட்டா? யுமிகோ கண்ணாமூச்சி விளையாடுனா உன்ன சின்ன பொண்ணுனு சொல்லிருவாங்க. நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாமா? வரியா? இன்ட்ரெஸ்டிங்கான கேமா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இதோ இந்த ஸ்கேட்டிங். ஆனா எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுனா ரொம்ப பயம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கு சொல்லித்தர நான் இருக்கேன் யுமிகோ. நிஜமாவா?
யுமிகோவுக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம். கேக்க சந்தோஷமா இருக்கு. நீ புத்திசாலி யுமிகோ, நீ ரெண்டே நாள்ல கத்துக்க போற பாரு. என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, போலாமா? கெடிச்சு அந்த பக்கம் வந்துடாத, மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துடும் போது. யுமிகோ போகாத, இது கெமுமாக்கி இருக்கானே. யுமிகோ முதல்ல நான்